வணக்கம். நம்ம ஊரு செய்திகள் வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நான் லாவண்யா ஸ்ரீராம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மணப்பாறை அருகே நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் முளைப்பாறை எடுத்தனர். எல்லையம்மன் கோவில்பட்டியில் உள்ள விநாயகர் சப்ததன்னியர் மற்றும் கருப்பண்ணசாமி கோவில் புனரமைக்கப்பட்டு நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு அயன்ரெட்டியப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவிலிலிருந்து முளைப்பாறை எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பெண்கள் கூடி நின்று பாட்டு பாடி கும்மி எடுத்து முளைப்பாறையை தலையில் சுமந்து கோலாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டியது. நாற்றம்பள்ளி, ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதிகபட்சமாக ஆம்பூர் சுகர் மில் பகுதியில் 90 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதனால் சாலையில் தாழ்வான பகுதிகளிலும் வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலும் மழை நீர் தேங்கியது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். முகூர்த்த தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடைபெற்ற திருமணங்களால் நகர்ப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருத்தணியில் உள்ள 240 மண்டபங்களில் நேற்று திருமணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளுக்கான கார், ஆட்டோ போன்ற வாகனங்களில் நகருக்குள் வந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் ஆம்புலன்ஸ் ஒன்றும் சிக்கிக் கொள்ள போக்குவரத்து காவலர்கள் உடனடியாக அதற்கு வழியை ஏற்படுத்தி தந்தனர். மாவட்டம் குடுமையான்மறை அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக தயார் செய்யப்பட்ட 250 லிட்டர் சாராய உரலை சிறப்பு படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான தகவலின் பேரில் நடைபெற்ற சோதனையில் சீகம்பட்டி குளத்துக்கரை மடைப்பகுதி அருகிலும் கரையிலும் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த சாராய உரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தொடர்ந்து 7 பிளாஸ்டிக் பேரல்களில் இருந்த 250 லிட்டர் கள்ளச்சாராய உரல் மற்றும் 8 லிட்டர் எரிசாராயம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் பட்டவையனார் கொம்புக்கார சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக இஸ்லாமியர்கள் சீர்வரிசை வழங்கியது அனைவரையும் நெகிழ வைத்தது. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொம்புக்கார சுவாமி கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் தாம்பூலங்களை ஏந்தியவாறு நாட்டிய குதிரைகளின் அணிவகுப்போடு ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்து வந்து வழங்கினர். தருமபுரியில் செண்டுமல்லியின் விலை உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் செண்டுமல்லி மலர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதே விலை உயர்வுக்கு காரணம் என செண்டுமல்லி பயிரிட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 1 மாதமாக கிலோ செண்டுமல்லி 30 ரூபாய் வரையில் மட்டுமே விற்பனையான நிலையில் தற்போது விலை 50 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மலர் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே போர்வெல் குழாய் மண்ணில் புதைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். 14வது வார்டு திருநகர் பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக கடந்த மாதம் பேரூராட்சி சார்பில் புதிதாக போர்வெல் அமைக்கப்பட்டது. முறைப்படி போர்வெல் அமைக்காததால் தொடர் மழையால் மணல் உள்ளடுக்கின் ஈரப்பதம் காரணமாக போர்வெல் புதைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண்ணில் புதைந்த போர்வெல் பகுதியை சுற்றி மணலை குவித்து முச்செடிகளை வெட்டி வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரையின் அரசனாக சுந்தரேஸ்வரருக்கு முடிசூட்டும் விழா நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆவணி மூலத்திருவிழா கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரையில் சித்திரை முதல் ஆவணி வரை 4 மாதங்கள் மீனாட்சி அம்மன் ஆட்சியும்
ஆவணி முதல் சித்திரை வரை 8 மாதங்கள் சுந்தரேஸ்வரர் ஆட்சியும் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்நிலையில் சுந்தரேஸ்வரருக்கு நேற்று பட்டாபிஷேகம் சூட்டும் நிகழ்வு நடந்தது. இதையொட்டி மீனாட்சி அம்மன் அணிந்திருந்த மகுடமும் அவர் ஏந்தியிருந்த செங்கோலும் சுந்தரேஸ்வரரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்சியில் திருமணத்திற்கு 2 நாட்களே உள்ள நிலையில் பெண் வீட்டிலிருந்து 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளை போனதால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அசோக் நகரில் வசிக்கும் நாகலட்சுமி என்பவர் 2 நாட்களுக்கு முன்பு ஆட்டோவில் பயணம் செய்த தனது தங்கை திருமணத்திற்காக வாங்கிய நகைகள் குறித்து ஓட்டுநரிடம் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் அரை மணி நேரமே பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் தாழ்வான பகுதிகளில் தேங்கியது. சிலப்பாடி, கள்ளிப்பட்டி, தாடிக்குண்டு, தாமரைப்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள மாட்டிறைச்சி கடைகளை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அசேபா நகர் பகுதிகளில் திறக்கப்பட்டுள்ள மாட்டிறைச்சி கடைகளில் மாடுகளை வெட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் நாய்கள் மற்றும் காகங்கள் இறைச்சி எலும்பு துண்டுகளை தூக்கிச் சென்று வீடுகள் மற்றும் குடிநீர் தொட்டிகளில் போடுவதாக கூறப்படுகிறது. இதனால் மாட்டிறைச்சி கடைகளை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி வாவோசி துறைமுகத்தை பொதுமக்கள் பார்வையிட இன்று 1 நாள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாள் விழா இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடியில் உள்ள வாவோசி துறைமுகத்தை பொதுமக்கள் கட்டணமின்றி பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என துறைமுக பொறுப்பு கழகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 63 நாயன்மார்கள் பெருவிழாவில் தேர் இழுப்பதில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். தேவகிரி அம்மை நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் உள்ள நாயன்மார்கள் பெருவிழாவையொட்டி 63 நாயன்மார்களின் சிலைகளை அலங்காரம் செய்யப்பட்ட வாகனங்களில் வைத்து சிவனடியார்கள் இழுத்துச் செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக தேர் வாகனங்களை பராமரிக்கும் அமைப்பினர் தங்களுக்கும் தேர் இழுக்கும் உரிமையை வழங்க வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் நாயன்மார்களின் ஊர்வலம் நடைபெற்றது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஏகனாபுரம் கிராம மக்களை சந்திக்க வந்த தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கைது செய்யப்பட்டார். தொடர் போராட்டங்களால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனுமதியின்றி கூட்டம் கூடவோ அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்களையும் விவசாயிகளையும் சந்திக்க வந்த பி ஆர் பாண்டியன் உட்பட 3 பேரை உரிய அனுமதி பெறவில்லை என கூறி போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் ஆவணி தேரூட்ட திருவிழாவையொட்டி 1000க்கணக்கான பெண்கள் ஊர்வலமாக அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மந்தை வெளியில் உள்ள இந்த கோவிலில் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக 4ஆம் நாளில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாரியம்மன், செல்லியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கொரோனா தாக்கம் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் ஆவணி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக நிர்வாகி கொடுத்த 50 லட்சம் ரூபாயுடன் தலைமறைவான அவரின் கார் ஓட்டுநர் தென்காசியில் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்ட அதிமுக இளைஞரணி செயலாளராக உள்ள நாராயணன் கடந்த 29ஆம் தேதி தனது கார் ஓட்டுநர் ஸ்ரீதரிடம் 50 லட்சம் ரூபாயை கொடுத்து வீட்டில் கொடுக்க சொல்லியுள்ளார். ஆனால் கார் ஓட்டுநர் பணத்துடன் தலைமறைவானார்.
இது தொடர்பான புகாரில் தென்காசியில் பதுங்கியிருந்த ஸ்ரீதரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். 15 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் எஞ்சிய பணத்தை மீட்க தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் தொடர்ந்து இலக்கை நோக்கி 2022 அம்புகளை எய்து மாணவர்கள் புதிய சாதனை நிகழ்த்தியதை நோபல் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அறக்கட்டளை மற்றும் மாவட்ட வில்வித்தை சங்கம் சார்பில் நடைபெற்ற சாதனை போட்டியில் 7 மாணவர்கள் களம் கண்டனர். இவர்கள் 3 மணி நேரம் 31 நிமிடங்களில் இடைவிடாமல் 2022 அம்புகளை எய்து அசத்தினர். இதற்கு முன்பு 5 மணி நேரத்தில் 1500 அம்புகளை எய்ததே உலக சாதனையாக இருந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சாலையை கடக்கும் என்ற இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்தனர். சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்த மகாலிங்கம் தனது மகளுக்கு மாப்பிள்ளை வீடு பார்ப்பதற்காக உறவினர்களுடன் தனியார் சுற்றுலா பேருந்தில் செஞ்சிக்கு சென்றார். அப்போது மட்டப்பாறை என்ற இடத்தில் திடீரென சாலையை கடக்கும் என்ற இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதியதில் கொளசப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான அஜித் மற்றும் ராஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அம்மன் குறிச்சியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இரட்டை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கொரோனா காரணமாக 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கோவிலில் ஆவணி மாதம் இரட்டை தேரோட்டம் காப்பு கட்டுதலுடன் கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் இறுதி நாளான நேற்று மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட முதல் மற்றும் 2வது தேரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி முக்கிய வீதிகளின் வழியாக திருவுதி உலா வந்தார். அப்போது தேர் சக்கரத்தின் அடியில் கட்டை போட்ட பக்தர் ஒருவர் தடுமாறினார். ஆனால் அருகில் இருந்தவரை அவரை பிடித்து இழுத்ததால் நல்வாய்ப்பாக தப்பினார். போது கனமழை பெய்ததால் காவலர் ஒருவர் பாதுகாப்பு உபகரணத்தை குடையாக பயன்படுத்திய காட்சி வெளியாகியுள்ளது. உதகையில் நேற்று இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்திற்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் காவலர் ஒருவர் தனக்கான பாதுகாப்பு உபகரணத்தை குடையாக பயன்படுத்தினார். தருமபுரியில் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையின் முகப்பில் குப்பைகள் குவிந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நகரப்பகுதியை ஒட்டியுள்ள இலக்கியம்பட்டி பஞ்சாயத்தில்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட எஸ்பி அலுவலகம், தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகம், தீயணைப்புத்துறை குடியிருப்பு உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இந்த பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வசித்து வருகின்றனர். இதனால் அங்கு மலைபோல் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றவும், கால்வாயை தூர்வாரி கழிவுநீர் தேங்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் கோரியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மாநில அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர். 9வது ஆண்டாக நடைபெற்ற இப்போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 22 அணிகள் பங்கேற்றனர். நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றிக்காக வீரர்கள் தீவிரம் காட்டினர். முடிவில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் ஆட்டம் பாட்டத்துடன் சென்றனர். ஆலங்குடியில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. அப்போது ஏராளமானோர் மேள தாளம் முழங்க ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இறுதியாக அங்குள்ள நீர்நிலைகளில் சிலைகள் கரைக்கப்பட்டன. மறைமலை நகரில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்க வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இபிஎஸ் உதவியாளராக இருந்த கார்த்திகேயன் என்பவரின் மகனின் திருமணம் மறைமலை நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி மணமக்களை வாழ்த்தினார். மேலும் திருமண நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் உட்பட அதிமுக தலைவர்கள் பலர் பங்கேற்றனர். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் அதிக அளவிலான நீர்வரத்து இருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களை கட்டும். சீசன் முடிந்தும் மலைப்பகுதியில் மழை கொட்டி வருவதால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். மலைப்பட்டு கிராமத்தில் சிவராஜ், சசிகலா தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் இளைய மகன் ஜெகதீஷ் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கான சசிகலா எலிமருந்தை சாப்பிட்டார். தாயாரின் முடிவைக் கண்டு போதை கடிமையான ஜெகதீஷ் மற்றும் அவரின் அண்ணன் ஜெயகாந்தனும் விஷமருந்தி மயக்கமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் 3 பேரையும் மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி அருகே டாஸ்மாக் கடையின் சுவரை துளையிட்டு திருட முயன்ற திருடர்கள் கடைக்குள்ளேயே சாவகாசமாக அமர்ந்து மது அருந்திய போது போலீசாரிடம் பிடிபட்டனர். கவரப்பேட்டை அடுத்த தண்டலச்சேரியில் டாஸ்மாக் கடை அருகே நள்ளிரவில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் கடையின் சுவரை துளையிட்டு இருவர் உள்ளே அமர்ந்து மது குடித்ததை பார்த்தனர். தொடர்ந்து இருவரையும் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருவரும் பள்ளிக்கரணையைச் சேர்ந்த சதீஷ், விழுப்புரத்தைச் சேர்ந்த முனியன் என்பது தெரியவந்தது. ஓசூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் குளிர்பானம் வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஊர்வலத்தின் போது ஓசூரில் வழக்கத்தை விட வெயில் சுட்டரித்தது. இதனால் தாகத்தை தணிக்க தண்ணீர் பாட்டில்களை தேடி பக்தர்கள் அலைந்தனர். இதை அறிந்த இஸ்லாமிய இளைஞர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் மற்றும் இந்து அமைப்பினர்களுக்கு குளிர்பானம் வழங்கினர். இதை பாதுகாப்புக்காக வந்த போலீசாரும் மகிழ்ச்சியோடு வாங்கி பருகினர். இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்ட காரைக்கால் மீனவர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புதுவை மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரின் விசைப்படகில் 15 பேர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கடந்த 2ஆம் தேதி கோடியக்கரைக்கு தென்கிழக்கு பகுதியில் இவர்களின் படகை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. நேற்று கரை திரும்பிய நிலையில் படுகாயமடைந்த 6 பேர் காரைக்காலில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் படகின் உரிமையாளர் ராஜ்குமார் ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சைக்கு மாற்றப்பட்டார். அன்னை தெரசாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது படத்தை 25 அடியில் நெல்லை மாணவ மாணவியர் வரைந்துள்ளனர். அன்னை தெரசா அறக்கட்டளை மற்றும் பாளையங்கோட்டை சிவராம் கலைக்கூட மாணவர்கள் இணைந்து இந்த ஓவியத்தை வரைந்தனர். ஓவியத்தின் வெற்றிட பகுதியில் அன்னை தெரசாவின் சாதனைகளை விளக்கும் 3500 படங்களையும் ஒட்டியுள்ளனர். பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஓவியத்தை அப்பகுதி மக்கள் பார்த்துச் செல்கின்றனர். கரூர் மாவட்டம் மணவாடி அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள கிணற்றில் செப்டிக் டேங்க் கழிவுகளை கொட்டி சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தியதாக கூறி லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கற்பகா நகர் பகுதியில் மழலையர் பள்ளி அருகே உள்ள பயன்பாட்டில் இல்லாத கிணற்றில் செப்டிக் டேங்க் கழிவுகளை அகற்றும் லாரி ஒன்று கழிவுகளை கொட்டியது. இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் டேங்கர் லாரியை பறிமுதல் செய்து அதன் ஓட்டுநர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உறுதியளித்தனர். சிவகங்கையில் 500 சிறுவர் சிறுமியர் ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் ஒற்றை கால் நின்று சிலம்பம் சுற்றி உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். தமிழரின் பாரம்பரிய கலை வளர்ச்சிக் கழகம், மூவேந்தர் சிலம்பம், குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் தொடங்கி வைக்க மாணவ மாணவியர் ஒற்றை காலில் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர்.
மலர் கம்பம் எறுதல், கயிறு எறுதல் போன்ற சாகச நிகழ்ச்சிகளையும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். ஜடாகடாக சம்பிரம பிரமன்னின் பனிர் ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் அத்துமீறிய காவலர் உட்பட இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் ஐதராபாத் மாணவி ஒருவரிடம் கல்லூரி வளாகத்தில் இருவர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்ததில் மாணவியிடம் அத்துமீறியது காவலர் கண்ணன் மற்றும் அவரது உறவினர் சிவக்குமார் என்பது தெரியவந்தது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளரை தாக்கிய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கோயிலில் இரவு தரிசன நேரம் முடிந்து நடை மூடப்பட்ட பின் இரவு 10 மணிக்கு மலைக்கோயிலுக்கு காரில் சென்ற பக்தர்களை அங்கு பணியில் இருந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ரமேஷ் தடுத்து நிறுத்தி தரிசன நேரம் முடிந்துவிட்டதாக கூறியுள்ளார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின்போது காரில் வந்த 8 பேர் தாக்கியதில் உதவி ஆய்வாளர் படுகாயமடைந்தார். அதைத் தொடர்ந்து ஆந்திராவைச் சேர்ந்த தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை நகரப்பகுதி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மேட்டுப்பட்டி, கைக்குறிச்சி, கேப்பறை, பூங்குடி, கந்தர்வக்கோட்டை ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று வரும் நாட்களிலும் மழை பெய்தால் இந்த ஆண்டு விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு நம்ம ஊரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக முளைப்பாரி எடுத்துச் சென்றனர். 12 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதற்காக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் முதல் நிகழ்ச்சியான முளைப்பாரி எடுக்கும் விழாவில் மேலத்தாளங்கள் முழங்க யானை, குதிரை, ஆட்டுக்குட்டி, பசுமாடு முன்னே செல்ல பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். இதில் அமைச்சர் சக்கரபாணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து ஊர்வலமாக நடந்து சென்றார். பாலவாக்கம் பகுதியில் விநாயகர் சிலையை கரைத்துவிட்டு திரும்பவில் இருதரப்பினர் மோதலில் ஈடுபட்டதால் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. இரு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதில் இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் கைகலப்பு ஏற்பட்டதில் கற்களை வீசி தாக்கியதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விரைந்து வருவதை கண்டதும் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.